அனைவருக்கும் வணக்கம். நமக்கு ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ல இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்டேட் பார்த்தோம்னா, டெக்னீஷியன் ரயில்வே டெக்னீஷியனுக்கான நோட்டிபிகேஷன் அப்படிங்கறத ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அப்ளிகேஷன் டேட் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, மார்ச் 9ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. க்ளோசிங் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ஏப்ரல் 8ஆம் தேதி வரைக்கும் நம்ம இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். மார்ச் 9ல இருந்து ஏப்ரல் 8 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பேமெண்ட், அந்த ஃபீ பேமெண்ட் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க பின்னாடி. இந்த அப்ளிகேஷனோட கரெக்ஷன் விண்டோ, ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு ஏப்ரல் 9ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரைக்கும் டைமும் கொடுத்துருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு 9ஆம் தேதி மார்ச்ல இருந்து 8ஆம் தேதி ஏப்ரல் வரைக்கும் இந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன்ல ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா, ஏப்ரல் 9ல இருந்து ஏப்ரல் 18 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னல், ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு போஸ்டிங் இருக்கு. அதுல எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 1092 வேகன்சிஸ் அப்படிங்கிறது இருக்கு. அடுத்தது பார்த்தோம்னா டெக்னீஷியன் கிரேட் 3, அதுல எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 8052 வேகன்சிஸ் இருக்கு. ஸோ ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா, நமக்கு 9144 வேகன்சிஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ ஒரு பல்க் வேகன்சியா இருக்கு, ஆர்ஆர்பில இருந்து நமக்கு வந்திருக்கு. அடுத்தபடியா முக்கியமான விஷயங்கள், ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ல என்னென்ன நமக்கு தேவையான விஷயங்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்மளோட மெடிக்கல் ஸ்டாண்டர்ட், ஜென்ரல் ஃபிட்னஸ் எவ்வளவு இருக்கணும், விஷன் எவ்வளவு இருக்கணும், ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னல்னா 18ல இருந்து 33 வயசுக்குள்ள இருக்கணும். அந்த டெக்னீஷியன் கிரேட் 3 அப்படின்னா 18ல இருந்து 30 வயசு இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எப்படி வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நம்ம எஸ்சி எஸ்டியில் வந்தோம் அப்படின்னா 5 வருஷம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதே ஓபிசி நான் கிரீமியா இருந்தோம் அப்படின்னா 3 வருஷம் அப்படிங்கிற ஒவ்வொரு அந்த கேட்டகரி வைஸா நமக்கு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அடுத்தது என்ன இம்பார்ட்டண்ட்டா நம்ம பார்க்கணும் அப்படின்னா, எக்ஸாம் ஃபீஸ் அப்படிங்கிறது 500 ரூபாய் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இதுல சில பேருக்கு வந்து 250 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது வந்து ரீஃபண்டபிள், அந்த 250 ரூபாய் அப்படிங்கிறது ரீஃபண்டபிள் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், மைனாரிட்டிஸ், அப்புறம் எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து 250 ரூபாய் ஃபீஸ் அப்படிங்கிறது. நம்ம எக்ஸாம்க்கு அப்பியர் ஆனோம் அப்படின்னா அந்த ஃபீஸ் அப்படிங்கிறது நமக்கு திருப்பி நம்ம பேங்க்கு கொடுத்துருவாங்க, சரிங்களா? ஸோ எக்ஸாம் அப்படிங்கிறது நமக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் இருக்கும்போது, சிபிடின்னு சொல்லியிருக்காங்க, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்டாக இருக்க போது. ஸோ எப்படி எக்ஸாம்ல என்னென்ன கேட்பாங்க, என்ன சிலபஸ் அப்படிங்கிறத பார்த்துருவோம். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நமக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னல், அதுல பார்த்தோம்னா ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ், அடுத்தது பார்த்தோம்னா மேத்தமெட்டிக்ஸ், அடுத்தது பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், ஓகேங்களா? ஸோ இதுல இருந்து நமக்கு ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா 100 கேள்விகள் வரப்போகுது. ஒவ்வொரு கேள்விகளுக்கும் டோட்டல் மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 100 கேள்விகள் 100 மதிப்பெண்கள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் டியூரேஷன் அப்படிங்கிறது 90 மினிட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அடுத்தது வேற டெக்னீஷியன் அந்த கிரேட் 3, அதுக்கு வந்து என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மேத்தமெட்டிக்ஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், ஜென்ரல் சயின்ஸ், அடுத்தது ஜென்ரல் அவேர்னஸ். இதுலேயும் 100 கேள்விகள், இதுலேயும் 100 மார்க்குக்கு தான் நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம். நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது தான் கிரேட் 1க்கும் கிரேட் 3க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள், ப்ளஸ் நமக்கு அந்த எலிஜிபிலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அதெல்லாம் இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த எக்ஸாம் அப்படின்னு பார்த்தோம்னா டியூரேஷன் 90 மினிட்ஸ் வந்து நமக்கு இருக்க போகுது, சரிங்களா? ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆர்ஆர்பி வெப்சைட்டில் போய் பண்ணணும். இப்போ நம்ம தமிழ்நாடு சேர்ந்தவங்களாம் இருக்கோம் அப்படின்னா சென்னை www.rrbchennai.government.in அந்த வெப்சைட்ல போய் நம்ம எக்ஸாமை அப்ளை பண்ணிக்கணும், சரிங்களா? ஸோ முக்கியமான தேதிகள் அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு ஓப்பனிங் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் 9 மார்ச் 4ல இருந்து ஓப்பன் ஆகுது. ஏப்ரல் 8 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன்ல ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா ஏப்ரல் 9ல இருந்து ஏப்ரல் 18 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் அப்படிங்கிறது 9144 வேகன்சிஸ் அப்படிங்கிறது இருக்க போகுது. ஸோ ஒரு பல்க் வேகன்சி, ரயில்வேல வேலைக்கு போகணும் அப்படிங்கிற கனவோட நிறைய பேர் இருப்பீங்க, உங்களுக்கான வாய்ப்பா இதை பயன்படுத்திக்கோங்க. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.